ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் வங்கசிங்கியம்மா பேசுகிறேன். இந்தியாவும் ஆன்மீக குருமார்களும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்தியாவில் வந்து ஆன்மீக குருமார்கள் நிறையா பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ராஜாவோட தப்பை சுட்டி காட்டி ராஜாவுக்கு வந்து நல்வழி காமிச்சாங்க. நேற்று வந்து அப்படிப்பட்ட ரெண்டு பேர்த்த தான் பார்த்தோம். யார் யாரை பார்த்தோம்? அஷ்டவக்ரர் வந்து ஜனக மகாராஜாவோட தப்பை சுட்டி காட்டி அவருக்கு வந்து நல்வழி காமிச்சார். அதே மாதிரி சத்ரபதி சிவாஜியோட குருயார் ராமதாசர் வந்து அவர் வந்து இந்த உலகத்தில் வந்து பக்தி பெருகணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளோட பேரை எல்லாருமே சொல்லணும், அப்படி சொல்லாதவங்களோட தலையை நீ வெட்டிடு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஆணை பிறப்பித்தார். அதே மாதிரி தான் இப்போ ஒரு மன்னன் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். அவனுடைய கஷ்டத்தை வந்து சுகமகரசி வந்து போக்கியிருக்காரு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? பரீட்சித் மகாராஜா வந்து ஒரு நாள் வேட்டைக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு முனிவர் தவறந்துட்டு இருந்தார். இவருக்கு தாகமாயிருக்கு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டார், இவர் கூப்பிட்டுமே அவர் எந்திரிக்காததுனால ஒரு செத்தப்பாம்பு எடுத்து அவருடைய கழுத்தில் போட்டார். அதை பார்த்துட்டு அவங்க பையனுக்கு ரொம்ப கோபம் வந்து, தவத்தில் இருக்கிற எங்கள் அப்பா மேலே யார் பாம்பு போட்டாங்களோ அவங்க வந்து பாம்பு கடித்து இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் 7 நாளுக்குள்ளார இறந்துருவாங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்களாம். இதை தெரிஞ்சதுமே பரீட்சித் மகாராஜா வந்து பெரிய பெரிய கட்டடம்லாம் கட்டி அதுக்குள்ளாரையெல்லாம் போய் ஒளிஞ்சிக்கிட்டாராம். அதுக்கப்புறமேட்டு தான் விதி வலியது அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிட்டாரா. இதுக்கு மேலே வந்து நான் முக்தி அடையணும், அதுக்கு என்ன பிராயச்சத்தை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாரா. அந்த சமயம் பார்த்து அங்கே வந்து சுகமுனிவர் வந்தாரா. அவர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு நாளைக்கு மேலே தங்க மாட்டாரா. ஆனாலும் பரீட்சித் மகாராஜன் வந்து மனம் மாறினதை நினச்சி அவனுக்காக வந்து ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற நூலை வந்து சொன்னாராம். இதை கேட்டதுமே பரீட்சித் மகாராஜா வந்து முக்தி அடைஞ்சிட்டாரா. ஒரு மன்னன் வந்து தப்பு செஞ்சுட்டு அவன் திருந்துறதுக்கு நினைக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஆன்மீக குருவான யார், சுகமகரிசி வந்து அவருக்கு நல்வழி காமிச்சிருக்காரு. இதே மாதிரி பரீட்சித் மன்னனோட பையன் யார், ஜனமேஜயன். நம்ம தேவி பாகவதத்தில் பார்த்துருக்கோம்ல, அந்த ஜனமேஜயன் என்ன பண்ணார், எங்கள் அப்பா வந்து ஒரு பாம்பு கடிச்சு தானே இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே பாம்பு இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து நெருப்பில் போட்டு கொண்டுட்டாராம். இதை பார்த்துக்கிட்டு இருந்த வியாசமுனிவர் வந்து, நீ இப்படி செய்யக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு வந்து இந்த ஸ்ரீ தேவி பாகவதத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு. எந்த ராஜாவுமே தப்பு பண்ணுறதுக்கு அந்த நாட்டில் இருக்கிற ஆன்மீக குருமார்கள் வந்து விடுறதே இல்லை. மாதிரி தான் ஹரிச்சந்திரனும் வந்து தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி வர்ண பகவான்கிட்ட வேண்டிக்கிட்டாராம். அப்படி எனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த குழந்தைய வந்து யாக பசுவாக்கி நான் உங்களுக்கே கொடுத்துறேன் அப்படின்னு வேண்டினதுமே வர்ண பகவானும் ஹரிச்சந்திரனுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாராம். உடனே ஹரிச்சந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒவ்வொரு தடவை வந்து வர்ண பகவான் கேட்கும் போதும் தன்னுடைய மகனை எப்படி யாக பசுவாக கொடுக்கறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொடுக்கவே இல்லையா, நம்மளை யாக பசுவாக அப்பா கொடுத்துருவாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஹரிச்சந்திரனோட பையனும் நாட்டை விட்டு வெளியில் ஓடி போயிட்டாங்களாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட வர்ணம் பகவான் வந்து ஹரிச்சந்திரனுக்கு வந்து தீராத நோயை கொடுத்துட்டாராம். வர்ணம் பகவானுக்கு நாம் எப்படியாவது ஒரு பையனை வந்து யாக பசுவாக கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பையனை விலைக்கு வாங்கி அந்த பையனை வந்து யாக பசுவாக கட்டிட்டாராம். ஆனால் அந்த பையன் அழுதுகிட்டே இருந்தானா. அந்த சமயத்தில் அங்கே வந்த விஸ்வாமித்திரர் வந்து அந்த பையனுக்கு வந்து வர்ண பகவானோட மந்திரத்தை சொல்லி கொடுத்து, நீ வந்து வர்ண பகவானை வேண்டு, அவர் வந்து உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னாங்களாம். அது மட்டும் இல்லை, ஹரிச்சந்திரங்கிட்டையும் போய் விஸ்வாமித்திரர் வந்து நீ இப்படி செய்கிறதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கும் அறிவுரையும் சொன்னாங்களாம். வர்ண பகவான் வந்து எனக்கு இப்படி தீராத நோயை கொடுத்துட்டாரு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹரிச்சந்திரன் கேட்டதுமே, கவலைப்படாத, வர்ண பகவான் வந்து உன்னுடைய நோயினுடையும் சரி பண்ணிடுவார், உன் பையனையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு யாக பசுவாக இருந்து சாக கிடந்த ஒரு குழந்தையும் வந்து விஸ்வாமித்திரர் காப்பாற்றியிருக்காரு. ஹரிச்சந்திரனையும் அடுத்தவங்களுடைய குழந்தையை வந்து யாக பசுவாக மாத்திர பாவத்தில் விஸ்வாமித்திரர் காப்பாத்திருக்காரு. இப்படியாப்பட்ட புண்ணியமான குருமார்கள் பிறந்த நாட்டில் நாமளும் பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தானே. இதெல்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா? ஓகே. பை ராதே கிருஷ்ணா.